காலையிலே சன்ரைஸ் பார்க்குறது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ஸோ இன்னைக்கு சன்ரைஸ் பார்த்தாச்சு. சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படி இன்னைக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம். எல்லாரும் கொடைக்கானல் வந்தேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தது இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். அதோட ஒரு வியூ உங்களுக்கு. ஸோ இந்த பாயிண்டில் தான் கொடைக்கானல் மேலேயும் கீழேயும் போக முடியும். பார்த்தீங்களா இதுதான். ஸோ சிட்டி வியூன்னு ஒரு பிளேஸ் உண்டு. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து பார்த்தா இந்த ஏரியாஸ் தெரியும் உங்களுக்கு. இதில் ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வச்சு வாட்டர் பியூரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, நீர் சுத்திகரிப்பு. சரி, நீ அடுத்தது மேலே போவோம். ஸோ எல்லா இடத்துக்கெல்லாம் நம்ம வீடியோ போட முடியாது, ஏன்னா நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்போம். இது கொடைக்கானல் நைட் வியூ. லைட்டிங் வேறு லெவலில் இருக்குதுல்ல. வியூ இந்த வியூ தான், அதாவது இது சிட்டி வியூன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் கார் போயிட்டு இருக்குதுல்ல. ஸோ இது மேலே தான் சிட்டிக்கு போவாங்க. ஸோ இதுதான் அந்த சிட்டிக்குள்ளது லைட்டிங். ஸோ இந்த லைட்டை தான் சிட்டி வியூவில் இருந்து பார்ப்பாங்க. சிட்டி வியூ எங்கே இருக்குதுன்னா இந்த லைட்டெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல டார்க் பிளாக் கலரில் இருக்கும். ஸோ டார்க் கலரில் அந்த இடத்துல தான் சிட்டி வியூ இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இந்த சிட்டி தெரியும். இந்தியாவை பார்த்தோன்னா எப்படியும் மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் காடோடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். கொடைக்கானலில் உள்ள பைன் மரக்காடுகள், பைன் ஃபாரஸ்ட்ரி. ரொம்ப மக்கள் இங்கே ரொம்ப தொந்தரவு என்னென்னா குரங்கு தான். ரொம்ப மக்கள் இங்கே மேலேருந்து மேலே போயிட்டுருக்கோம். என்ன செய்ய தலைவா, நம்மளே போட்டோகிராஃபர் ஆயிட வேண்டியதான். ரொம்ப மிஸ்ட், ரொம்ப இறங்கிறது. ஸோ இங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஃபாகாக தான் இருக்குது. இவர் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. டென்ஷனாகவே ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம டிப்ரெஷனுக்காக தான் நம்ம ட்ரிப்பே வந்திருக்கோம். டிப்ரெஷனை குறைக்காமல் நீங்கள் டிப்ரெஷனாக கூட்டிகிட்டு போனால் ஏதோ டிப்ரெஷன் பார்ட்டி, பெரிய டிப்ரெஷன் பார்ட்டி எங்கேயோ போச்சு. காணல கீழே பாகுபலி, அதோ அதோ நிற்கிறார். பெரிய டிப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்லி வந்தது அவன் தான். இப்போ அவன் அங்கே போய் நிற்கான். அவன் காலில் வச்சு கொண்டு போவான். கண்ணாடியை வாங்கிட்டார் தலைவர். சரி, இது எங்கன்னு பார்த்தா பசுமை பள்ளத்தாக்கு, சூசைட் பாயிண்ட். இங்கே தான் நிற்கும். இதில் நம்ம கிட்ட போயிடலாம் எடுக்க முடியாது. குரங்குலாம் இன்றைக்கி ஆக்ரோஷமாக இருக்குது. அதிகமான ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்காவ. இந்த அருவி தான் அப்படி நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா ரொம்ப பெருசாக அப்படி காமிக்கும். ஆனால் ரொம்ப பெருசெலாம் கிடையாது. இப்போ ஜூம் அவுட் பண்ணி காமிக்கும் பாருங்க.
ஆச்சு. ஆ அண்ணா நம்மளை வீடியோ எடுக்க கூப்பிட்டு இருக்காவன். எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து டிரைவராகவே தான் இருக்கோம். இங்கே வந்தால் நம்ம இப்போ ஒரு பெரிய கப்பல் டிரைவராகவே நம்ம இருக்கோம். ஐயோ நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிடக்கூடாது, ஆக்சிடென்ட் பண்ணாமல் நம்ம ஓட்டணும். அடி கொடைக்கானல் அடி லேக் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு அடி வர வேண்டியதான். அந்த சைடெலாம் கடைகள் அழகாக அடி இருக்குது. ஆனால் அது லேக் வியூவில் ஒரு ரோடு. என்ன ஜாலியாக ஜோடியாக சுற்றணும். ஃபோட்டோ எடுக்கலாம்ல நம்ம பார்த்தீங்களா? இங்கே நம்மளை ஓத்திர மண்ணுக்குனே நான் ரெண்டு டீம் வருது. இன்னும் குழப்பி விட்டுட்டே தான் இருப்பேன். ரெண்டு போட்டோ கிராஷ் ஆகிட்டு போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இப்போ பின்ன ஒருத்தங்க முன்னாடி இருந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டே இருக்காவ. ஆனால் நீங்கள் அங்கேயே தான் நிற்கிறீங்க. ஃபோட்டோ இல்லை, ஃபோட்டோ இல்லை. சவுண்டு போட்டுகிட்டே இருக்கான இந்த பயக்கம் தான். பாரிலாம் இப்போ வந்து ஃபோட்டோவில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோவில். ஹாய், என் காரோடி நாடோடி சொந்தங்களே, இப்போ என்னென்னா கொடைக்கானல்லேருந்து கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது போலீஸாரங்க பிடிச்சி ஒரு 100 ரூபா ஃபைன் போட்டுட்டாங்க. அப்படின்னு கேட்கும்போது நான் ஹெல்மெட் வச்சுருக்கேன், என் பின்னாடி இருக்கவங்க ஹெல்மெட் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டுட்டாங்க. ஸோ இனி என்னென்னா, இனி நீங்கள் பைக்கில் பைக் ட்ரிப்பு வரும்போது ரெண்டு ஹெல்மெட் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அது வந்து அமலுக்கு வந்துட்டு, முன்னாடி கேரளா மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ இங்கேயும் இருந்துட்டு. ஓகே, தேங்க்யூ.